அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. உங்கள் எல்லாருமே எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு தான், சும்மா பேசலாமே, நாட்டில் நடக்கிறத வச்சு பேசலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. உங்களுக்கு தெரியும், டூ டேஸ் முன்னாடி எரிபொருள்களுடைய விலை வந்து அதிகரிக்கப்பட்டது. பெட்ரோல்லேருந்து டீசல்லேருந்து மண்ணெண்ணெயிலேருந்து எல்லாமே 1 ரூபா 2 ரூபா கிடையாது, 5 ரூபா 10 ரூபா கிடையாது, 20 ரூபாய் 25 ரூபாய் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விலையில் வந்து விற்கப்படுது. மக்கள் வந்து அதிருப்திக்குள்ளாக இருக்காங்க. இந்த எரிபொருளுடைய விலை வந்து அதிகரிக்கப்பட்டதுனால மாவு உற்பத்தி பொருட்கள், அதாவது பேக்கரி உற்பத்தி பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து விலை கூட்டப்பட்டிருக்கு. பொதுவாக பன்னில் இருந்து பிரெட்ல இருந்து பேக்கரி உற்பத்தி பொருட்கள், மற்ற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்குள்ளே வரைக்கும் விலை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு விஷயத்தோட தாக்கம், இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை எவ்வளோ விஷயங்களை வந்து தாக்குது, எவ்வளோ விடயங்களை வந்து ஊடறுத்து போய் எவ்வளோ ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் புரிஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கு இடையில வந்து ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன், இது வந்து இந்த பயண கட்டுப்பாடு இன்ன இந்த 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது அப்படிங்கிறது கூட கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது அப்படின்னு கௌரவ கெஹலிய ரம்புக்வெல்ல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட கன்ஃபார்ம் கிடையாது, இந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து இல்லாமல் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் நம்ம போக முடியுமான்னு. ஆனாலும் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் பண்ணாலும் வெளியே போய் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், என்னன்னா கோவிடுடைய தீவிரம், பரவலுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக போயிருக்கு. நாடு எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வெளியே போறதை விட உள்ளே இருக்கிறதே நமக்கு நிம்மதி தான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் படுது. என்னன்னா இப்போ நம்ம முன்னாடி எல்லாம் கேட்காம கொள்ளாம வெளியே போய் என்ன நடக்குது, ஏது நடக்குது, யாரை பிடிச்சிட்டு போறாங்க, யாரை அரெஸ்ட் பண்றாங்க, ரோட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு சரி வெளியே போவோம். ஆனா இப்போ கொஞ்சம் மக்கள் லைட்டா பயந்து போயிருக்காங்க. போனாலும் ஆப்புதான் நமக்கு. என்னன்னா கோவிட் வந்துருச்சு அப்படின்னாக்கா அதனுடைய வீரியம் எங்க கொண்டு போய் நம்மளை முடிக்கும், நம்மளை விடும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச இடத்துல மக்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த வறுமை, பசி, இந்த அத்தியாவசிய பொருட்கள் இல்லாத பிரச்சனை தான். இதுக்குள்ள இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்பொழுது இது கூட ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு தான் கொடுக்கப்படுது, குறிப்பிட்டவங்களுக்கு இது வந்து கொடுக்கப்படுதில்ல. ஸோ அந்த 5000 ரூபா கூட எங்களுக்கு தரல, இன்னுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மலையகத்துல ஒரு சில இடங்கள்ல இன்னைக்கு பதாகைகளை கையில வச்சுட்டு போராடி இருக்காங்க, அந்த 5000 ரூபாய கொடுங்கன்னு. ஸோ 5000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பெரிய காசு கிடையாதுங்க. பட் அந்த 5000 ரூபாய் சிலவங்களுக்கு எவ்வளோ பெருசா இருக்கு, அதை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாமே, பசங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துடலாமே, ஏதோ ஒன்று வச்சு சமாளிச்சிடலாமே அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்க மக்கள். ஸோ அதை வந்து எப்படியாச்சும் கொடுக்கறதுக்கு ஒரு வழி பண்ணுறதுக்கு அமைச்சர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும். இது தவிர இந்த மக்களுடைய பசியினுடைய வேகமும் ஆத்திரத்தினுடைய விரக்தியும் பார்த்தீங்கன்னாக்கா மக்களை ரோடுக்கு இறங்க வச்சிருச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான தேரர், அந்த தேரர் வந்து நடு ரோட்டில் வந்து உட்கார்ந்து முகமூடி, அதாவது மாஸ்க் கூட இல்லாமல், முகக்கவசம் கூட இல்லாமல், இப்போ ஜனாதிபதியை வர சொல்லுங்கள், இப்போ நாட்டை திறக்க சொல்லுங்கள் அப்படின்னு தகாத வார்த்தைகளால் ஒரு நாட்டு ஜனாதிபதியை வந்து பேசி சுற்றி வர காவல்துறையினர் நிற்கிறாங்க. ஸோ அதில் என்ன, நான் அது நேற்று நடந்த பிரச்சனை, அதுக்கு நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஒரு மதகுரு, அதுவும் ஒரு பௌத்த மதகுரு, அவருக்கே விளங்குது என்னடா இது நாட்டில் நடக்குது, இது இது இதுக்கு மேலே போனால் இது தாங்காது அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. ஆனாலும் ஒரு நாட்டோட ஜனாதிபதியெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, அது சரியில்லை இல்லையா. அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது, உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு காணொளி பார்த்தேன், யாரோ தேங்கெண்ணெய் வாங்க வெளியே போயிருக்காங்க. தேங்கெண்ணெய் கூட ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேலே தான் இருக்க ஒழிய கொஞ்சம் காசுக்கு தேங்கெண்ணெய் கூட வாங்க முடியாது. ஸோ மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிற காலகட்டம் இது. இலங்கையில் மக்களுக்கு பசி தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, பசி வந்தால் 10 பறக்கும் அப்படின்னும் பொழுது ஒரு லிமிட்டை தாண்டி வரும் பொழுது எல்லாமே என்ன செய்கிறோம்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கூட தெரியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மையான வேலை. அதாவது இந்த உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டுடைய தலைவர் சரியாக இருந்தால் மக்கள் வந்து கரெக்டாக இருப்பாங்க, மக்கள் கரெக்டாக இருந்தால் அந்த நாடு வந்து உருப்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இலக்கியத்துலலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறது, நாட்டோட ஜனாதிபதி மேலே அவ்வளோ பெரிய ஒரு அதிருப்தி மக்களுக்கு, ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாது. இன்னைக்கு வந்து டிவி ஓப்பன் பண்ணாலே, சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே, நியூஸை பார்க்க தொடங்கினாலே என்ன நடக்குது நாட்டில் இதை பார்க்குறதை விட பார்க்காம இருந்துட்டு போயிடலாமே, கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குப்பா இந்த நியூஸ் பார்க்குறத விட. ஏன்னா கோவிட் ஒரு பக்கம் வந்து கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட்னால ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க, அது ஒரு பயங்கரமான நியூஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்டை வந்து கொடுக்குது. சரியாக கரெக்டாக இருந்துட்டு இருப்போம், பட் இந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒன்று நம்மளோட மனசை போட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி இந்த மக்களுடைய நிலைமை, மக்களுடைய தவிப்புகள் வந்து அதிகமான காலகட்டங்கள் தான் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் இது இப்படியே இந்த நிலைமை போனால் இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கூட சொல்லியிருக்கு, நாட்டை வந்து இதுக்கு மேலே முடக்கி வச்சோம்னாக்கா எத்தனையோ பில்லியன் நஷ்டமாகும் அப்படின்னு. அது நாட்டுக்கு நல்லா புரியுது, ஆனால் மக்களுக்கும் வந்து இது புரியுது. ஆனால் பசி அப்படிங்கிற விஷயத்தினால வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாக்கப்படும். ஸோ உங்களுக்கு தெரியும் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் மக்கள் சாப்பாட்டுக்கு உணவுக்கு எதுவுமே இல்லாமல் பப்பாசி காயை அவிச்சு வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அவலம்னு பாருங்க. இப்போ ஒரு கஞ்சையோ சோறையோ இல்லைன்னா சம்பளையோ சாப்பிட்ருக்கலாம், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னா ஏதோ ஒன்று சாப்பிட்லாம், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னா இது மாதிரி தான் சாப்பிட்லாம். ஸோ அந்த நிலைமைக்கு வந்து மக்கள் போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே எதுவும் இல்லை சாப்பிட்றதுக்கு, ஏன்னா சாப்பிட முடியாமல் நான் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நேற்று வந்து டேக் பண்ணி விட்டுருந்தாங்க, இது சோமாலியா கிடையாது, இது எத்தியோப்பியா கிடையாது, ட்ரிங்கோ மலையில் உள்ள ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் எப்படி இருக்கார் பாருங்க அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே மனசை வந்து இப்போது அதுதான் இந்த நியூஸு இந்த இதெல்லாம் பார்க்கறத விட ஓரளவு கொஞ்சம் எதுவுமே பார்க்காம இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ மனதை வந்து எப்போயுமே திடப்படுத்தி கொள்ளணும். ஹாஸ்பிட்டலில் வந்து கோவிட்னால இறக்குறவங்களை விட வீட்டில் அதிகமாக இறந்து போகிற அந்த அவலம் தான் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நாட்டை வந்து திறந்தாலோ இந்த பயணத்தடை வந்து தளர்க்கப்பட்டாலோ வீட்டில் இருக்கிறது ஒரு வகையில் நிம்மதி தான். முடிஞ்ச வரைக்கும் தனவந்தர்களுக்காக நான் ரிக்வெஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், உங்கள் கையில் காசு நிறைய இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்துட்டு நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய காசு, உங்களுடைய பணம் இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டான முறையில் செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு இறைவன் அதை விட டபுள் மடங்காக கொடுப்பான் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நிறைய பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க, நீங்கள் எல்லாம் தூரம் போய் இல்லாத இடத்துல இந்த யாருக்கும் வந்து கொடுக்கணும், தூரத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதை பிடிச்சி நம்ம ஃபேஸ்புக்கில் போடணும், அந்த பிக்சரை வச்சு நம்ம லைக் பண்ணணும், இதெல்லாம் விட்டுட்டு நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, சித்தி சித்தப்பா இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை சுற்றி கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. முதல்ல சுற்றி உள்ளவங்களை ஒவ்வொருத்தர் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா இப்படி எல்லாரும் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் குடும்பத்துக்குள்ளே எல்லாரும் ஹெல்ப் பண்ணும் பொழுது வறுமை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த இதை தான் உங்களோட நான் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக. எப்பேற்பட்ட மதகுருவாக இருந்தாலும் ஒரு சமயம் வந்துட்டா, ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அது எல்லாம் மீறி போயிட்டாரு, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் நேற்று அந்த காணொலியில் எனக்கு புரிஞ்சுது. பௌத்த மதம் என்ன சொல்லுதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, என்ன மாதிரியான ஒரு மதம், எந்த மாதிரி அமைதியான ஒரு மதம், அமைதியை போதிக்குது, தர்மத்தை போதிக்கிற மதம், கடைசியில் ஒரு மதகுரு நடு ரோட்ல வந்து உட்கார்ந்து தகாத வார்த்தைகளில் பேசுகிற அளவுக்கு ஒரு வெஞ்சம் மனசில் வந்துட்டு, ஒரு ஆத்திரம் வந்துட்டு, ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துட்டுன்னு தான் சொல்லலாம். ஸோ இதுதான் மனிதனுடைய நிலை. ஒரு நிலைக்கு அப்பால் போனாக்கா உடல் அங்கே தான் இருக்கும், ஆன்மா ஊசலாடி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நன்றி.